ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் இல்லாம 6th ல இருந்து +2 வரையில உள்ள ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போதான் நாம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1-2-2A ப்ரிலிம்ஸ்க்கான யூனிட் 9 சிலபஸ் ஆன டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற யூனிட்டினுடைய கம்ப்ளீட் பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ், அதாவது இந்த யூனிட்ட சமச்சீர் புக்ல எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கறத பத்தின கம்ப்ளீட் பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் இந்த வீடியோல தெளிவா பார்த்தறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல யூனிட் 9 ஆ கொடுக்கப்பட்டிருக்க டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற யூனிட்டுக்கு கீழ உள்ள டாபிக்ஸ் மொத்தம் 7 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்துருவோம். ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு, செகண்ட் பார்ட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள், ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோஷியல் ரிசோர்சஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தேர்ட் பார்ட்ல சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி அஸ் தி கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஃபோர்த் பார்ட்ல எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு, ஃபிஃப்த் பார்ட்ல ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத், சிக்ஸ்த் பார்ட்ல அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், செவன்த் பார்ட்ல இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. சோ சேம் யூனிட் தமிழ்ல மேல சொன்ன இந்த பகுதிகள் எல்லாம் தமிழாக்கத்துல கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பேஜஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியம்க்கான சமச்சீர் புக்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துரலாம். ப்ராப்பரா நம்ம பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல கொடுக்கப்பட்டுள்ள சமச்சீர் புக்ஸினுடைய ரெஃபரன்சஸ் எந்த இயர் எடிஷன் சொல்லிட்டு சொல்லிடுறேன். 6th ல இருந்து +2 வரையில உள்ள 2019 ரிவைஸ்டு சிலபஸினுடைய எடிஷன் தான். சோ இங்க கொடுக்கப்பட்டுள்ள பேஜ் நம்பர்ஸ் நீங்க 2021 எடிஷனுக்கான புக்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் மாறி இருக்கும். நான் ஏன் இங்க 2019 புக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த புக்ஸ்ல இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி மோஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கவர் பண்றாங்க அப்படிங்கறதுனால தான். மோர் ஆர் லெஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் இதற்கு அடுத்து வந்த புது எடிஷன்லயும் சேமா தான் இருக்கும். இருந்தாலும் பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் நீங்க இங்க இருந்து எடுத்துக்கோங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேஜ் நம்பர்ஸ் லைட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க நியூ எடிஷனான 2020 புக்ல செக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் கொடுத்திருக்க அனைத்து வீடியோக்கள்லயுமே ரெஃபர் பண்ணப்பட்டுள்ள புக்ஸ் எல்லாமே 2019 எடிஷன் ரிவைஸ்ட் சிலபஸ் புக்ஸ் தான். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. இந்த டாபிக் 9th டர்ம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர்ஸ் 167 ல இருந்து 177 வரையில அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மென்ட் அப்படிங்கற டாபிக் இருக்கும். இதுல ஹியூமன் டெவலப்மென்ட்டும் கவர் ஆயிருக்கும். இந்த டாபிக் குள்ள ஒரு சின்ன பாக்ஸ்ல ஆக்ட்ஸ் பத்தின பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது சட்டங்கள் இருக்கு இல்லையா, அத பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், சோ தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து 10th வால்யூம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர் 156ல ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டெக்ஸ் பத்தின சின்ன பாராகிராஃப் இருக்கும், படிச்சுக்கோங்க. சேம் டாபிக் தமிழ்ல, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாயும் அப்படிங்கிற டாபிக். இது தமிழ் சமச்சீர் புக்ல 9th டர்ம் 1 சோஷியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேஜ் நம்பர்ஸ் 197ல இருந்து 208 வரையில இந்த பேஜஸ்ல மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது 10th வால்யூம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர் 170ல மனிதவள மேம்பாடு அப்படிங்கறது ஒரு சின்ன பேரால இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்ற டாபிக். இது 7th டர்ம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர் 192ல இருந்து 198 வரையில இந்த பேஜஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆயிருக்கும். அடுத்தது 9th டர்ம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர் 157ல இருந்து 164 வரையில எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிரஷர் குரூப் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆயிருக்கும். அடுத்தது 11th வால்யூம் 2 பாலிட்டி புக்ல பேஜ் நம்பர் 66ல இருந்து 83 வரையில பப்ளிக் ஒபீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆயிருக்கும். இது படிச்சுக்கோங்க. சேம் டாபிக் தமிழ்ல, அரசியல் கட்சிகளும் பல தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். இது தமிழ் சமச்சீர் புக்ல 7th டர்ம் 1 சோஷியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 227ல இருந்து 235 வரையில இந்த பேஜஸ்ல அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். இதே மாதிரி 9th டர்ம் 1 சோஷியல் புக்ல பேஜ் நம்பர் 184ல இருந்து 193 வரையில தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. அடுத்தது 11th வால்யூம் 2 பாலிட்டி புக்ல பேஜ் நம்பர் 63ல இருந்து 82 வரையில பொது கருத்து மற்றும் கட்சி முறை அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக். இது 6th
டேர்ம் ஒன் சோசியல் புக்ல பேஜ் நம்பர்ஸ் 119ல இருந்து 223 வரையில சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th எக்கனாமி புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேஜ் நம்பர்ஸ் 225ல இருந்து 246 வரையில தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை கண்டிப்பா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சேம் டாபிக் தமிழ்ல, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படிங்கிற டாபிக். இந்த டாபிக் தமிழ் சமச்சீர் புக்ல 6th டேர்ம் 1 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேஜ் நம்பர்ஸ் 225ல இருந்து 230 வரையில சமூக பொருளாதார சமத்துவமின்மை அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது 11th எக்கனாமி புக்ல பேஜ் நம்பர்ஸ் 225ல இருந்து 247 வரையில தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்டை பொறுத்த வரையில. சோ இதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி அஸ் தி கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். இந்த டாபிக் 8th டேர்ம் 2 சோசியல் புக்ல பேஜ் நம்பர்ஸ் 129ல இருந்து 134 வரையில அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். நெக்ஸ்ட் 11th வால்யூம் 1 பாலிட்டி புக்ல பேஜ் நம்பர்ஸ் 58ல இருந்து 61 வரையில ஈக்வாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். சோ இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பேஜ் நம்பர்ஸ் 153ல இருந்து 154 வரையில சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் சின்னதா கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. சேம் டாபிக் தமிழ்ல சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருப்பாங்க. இது தமிழ் சமச்சீர் புக்ல 8th டேர்ம் 2 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 148ல இருந்து 155 வரையில சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th வால்யூம் 1 பாலிட்டி புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 70ல இருந்து 73 வரையில இந்திய அரசியல் அமைப்பில் சமத்துவம் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். லாஸ்ட் 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 156ல இருந்து 157 வரையில சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த டாபிக் 10th வால்யூம் 2 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 155ல இருந்து 167 வரையில ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th எக்கனாமி புக்ல பேஜ் நம்பர் 238ல இருந்து 239 வரையில எஜுகேஷன் மற்றும் ஹெல்த் பத்தின டாபிக்ஸ் இருக்கும், படிச்சுக்கோங்க. சேம் டாபிக் தமிழ்ல தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருப்பாங்க, இது தமிழ் சமச்சீர் புக்ல 10th வால்யூம் 2 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 170ல இருந்து 182 வரையில உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிற டாபிக் இருக்கும். 11th எக்கனாமி புக்ல பேஜ் நம்பர் 239ல இருந்து 240 வரையில கல்வி மற்றும் உடல் நலம் பத்தி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது, இது 7th டேர்ம் 2 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 153ல இருந்து 160 வரையில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th டேர்ம் 3 சோசியல் புக்ல பேஜ் நம்பர் 132ல இருந்து 138 வரையில தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th வால்யூம் 2 சோசியல் புக்ல பேஜ் நம்பர் 85ல இருந்து 105 வரையில பிசிக்கல் ஜியோகிராபி இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் கொடுத்திருப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், சோ படிச்சுக்கோங்க. அடுத்தது சேம் புக்ல பேஜ் நம்பர் 106ல இருந்து 124 வரையில ஹியூமன் ஜியோகிராபி இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. சேம் டாபிக் தமிழ்ல தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க, இது தமிழ் சமச்சீர் புக்ல 7th டேர்ம் 2 சோசியல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேஜ் நம்பர் 183ல இருந்து 190 வரையில தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. 9th டேர்ம் 3 சோசியல் புக்ல பேஜ் நம்பர் 151ல இருந்து 158 வரையில தமிழ்நாடு வேளாண்மை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th வால்யூம் 2 சோசியல் புக்ல பேஜ் நம்பர் 95ல இருந்து 116 வரையில தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, நான் மேல சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சேம் புக்ல பேஜ் நம்பர் 119ல இருந்து 138 வரையில தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. சோ சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க இந்த யூனிட்ல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிருக்கும், ஆனா ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நீங்க எங்க தேடினாலும் சமச்சீர் புக்ல இருக்காது. அது என்னென்ன அப்படின்னா இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தில் மின் ஆளுகை அப்படிங்கிற டாபிக். இது இல்லாம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் சமச்சீர் புக்ல இருக்காது. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து எடுத்துதான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனிட் நம்ம ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஷார்ட் நோட்ஸா கொடுத்துருவோம். சோ இங்க கொடுக்கப்பட்டுள்ள பேஜ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இப்போதைக்கு எல்லா யூனிட்டுக்குமான நோட்ஸ் தனித்தனியா எடுக்கணும் அப்படின்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரையில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எக்ஸாம் டைம் அப்போ ரிவிஷனுக்கு பல மடங்கு டைம் சேவ் பண்ணி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சோ கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இல்லையா, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க வேண்டாம். நோட்ஸ் எடுத்து படித்தால் மட்டுமே உங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சோ அதனாலதான் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சோ இதோட நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்டுக்குமான பேஜ் நம்பர் ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டோம். லாஸ்டா இந்தியன் எக்கனாமி யூனிட்டுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் TNPSC வெற்றி பாதை. தேங்க்யூ.